என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதோ சில நிகழ்ச்சிகள் ஒன்றிரண்டு வருடங்களுக்கு வேண்டால் வரலாம், அதுக்கப்புறம் வராது, மக்கள் மனதில் நிற்காது. இது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேலே வருகிறது. ஆகவே இது மக்கள் மனதிலே பதிந்து விட்டது. மக்கள் விரும்புகிறார்கள், பார்க்கிறார்கள், அதனுடைய பலன்களை எல்லாம் எய்துகிறார்கள். அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி நங்கநல்லூரிலிருந்து தியோ, வெரோனிகா, யோகேஷ், லயா, சரவணனேஷ் இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அற்புதமாக கோமுகாசனத்தை செய்கிறார்கள். கோமுக என்றால் பசு. பசுனுடைய முகம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி இருக்கும். பசு சாந்தமான மிருகம். அந்த சாந்த சுருபியாக இவர்கள் மாறிவிடுவார்கள். கோபம் என்பதே வராது. கோபம் வரவிட்டால் அவர் முனிவர்கள் தான், ஞானிகள் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கோமுகாசனம் செய்யுங்கள். அதை எத்தனை வளைவு நெழுகி சுழிவுகள் என்பதை பாருங்கள். கால் மாறி போட்டு இருக்கிறது. பந்து கண்ணை முட்டு கரண்டை ஃப்ளெக்சிபிளாக ஆகும். அதில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், வலிகள் நீங்கும். அந்த அப்படி போட்டு அந்த சின் வந்து நீல லாக் ஆகுது. அப்போ முதுகு இழுக்கு, முதுகெலும்பு நீட்டப்படுகிறது, இழுக்கப்படுகிறது. அடி முதுகெலும்பு வரைக்கும் அது இழுக்கும். அப்போது எல்ஃபோரியாவில் உள்ள பிரச்சனைகள், வலிகள், 2-வீலர் 4-வீலர் ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா அடி முதுகு வலிக்கும். அதுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் போது ஆப்ரேஷன் பண்ணணுமா, பிளாஸ்டிக் டிஸ்க் வைக்கணும்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. அடிமுதல் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஆசனம் பண்ணாலே நீங்கிவிடும். முழுமையாக பண்ண வேண்டாம், முழுந்தளவு பண்ணலாம். ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது முதுகை அமைக்கி உதவி செய்யலாம். அப்புறம் அது அமுக்காமலேயே தானாகவே ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கழுத்து நீட்டப்படுகின்ற காரணத்தினால் கழுத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எலும்பு தேய்வுகள், இவைகளெல்லாம் நீங்குவதற்கு வழிவகுக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை தூக்கி போடுங்க, மாற்றி போடுங்க காலை. கோமுகாசனம் பண்ணுங்கள், சாந்த சுருபியாக மாறிவிடலாம். அடுத்த பையன்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தா கோபம் வரும். எப்போது பார்த்தாலும் பக்கத்து வீட்டு பிள்ளைகளை அடிப்பான். பள்ளிக்கூடத்தில் சக மாணவர்களோடு சண்டை போடுவான். சமயங்களில் பள்ளிக்கூடத்து வீடு வந்தவுடனே விளையாடும்போது பந்துகளை கொண்டு கண்ணாடிகளை உடைப்பான். கண்ணாடி ஜன்னலெல்லாம் பார்க்கலாம். தினமும் ஏதாவது இந்த பையன் மேலே ஆவலாதி வரும். இது போன்ற ஆசனங்களை செய்தால் அதெல்லாம் அடங்கிடும். சின்ன பிள்ளைகளை அட்டகாசம் பண்ணுறது, சேட்டை பண்ணுறதெல்லாம் அடங்கிடும். பார்க்கலாம். இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அப்படியே இடது பக்கமாக டேர்ன் பண்ணணும். அப்படியே டேர்ன் பண்ணு. நீ அவளை பாரு, நீ இவனை பாரு, திரும்ப அவனை பார்க்க, நீ இவனை பார்க்க திரும்ப. ம், பண்ணு. கோமுக ஆசனம், பசுமுக ஆசனம்,
கோபத்தை குறைக்கக்கூடிய ஆசனம், சாந்த சுரூபியாக மாற்றக்கூடிய ஆசனம். சாந்தம் ஏற்பட்டு விட்டாலே அமைதி ஏற்பட்டுவிடும், கான்சன்ட்ரேஷன் குழந்தைகளுக்கு அதிகமாக வந்துவிடும், நினைவாற்றல் பெருகிவிடும், அவர்களுக்கு படிப்பிலேயே அதிக கவனம் வந்துவிடும், நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவார்கள். பாருங்கள், ஒரு சின்ன ஆசனத்தினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், காலை மாற்றி போடு, காலை மாற்றி போடு, அங்கே பாரு, முதல்ல எந்த காலை போட்டால் அதுக்கு மாற்றி போடணும், என்ன போடு, கோமகாசனம் பண்ணு, நல்ல லாக் பண்ணணும், உன்னுடைய சின்ன இந்த பக்கம் லாக் பண்ணணும், அப்படிதான். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள், நேரே பத்மாசனத்தில் உட்கார். இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எவ்வளவு அசால்ட்டாக பண்ணுறது பாருங்கள் இந்த ஆசனங்களை. ஏன், அவர்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, தினம் ஆசனத்தில் பள்ளிக்கூடத்தில் செய்ய வைக்கிறாங்க. உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்போது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஆசனங்களை முழுமையாக நம்ம பண்ணலாம். ஆகவேலாம் இதெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள் தான், பெரியவங்களும் பண்ணலாம், பெரியவங்களுக்கு தான் கோபம் அதிகமாக இருது சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ஆகவே அவங்களும் பண்ணலாம். ஹிப்பில் பிரச்சனை இருக்குது, முதுகெலும்பில் பிரச்சனை இருக்குது, கழுத்தில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம், பண்ணால் முழுமையான ரிலீஃப் கிடைக்கும், அதை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஆகவே இது போன்ற எளிமையான ஆசனங்களை குழந்தைகள், நடுத்தர வயதினர்கள், வயோதிகர்கள் இவர்களெல்லாம் போட்டு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழுத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பந்துக்கிண்ண முட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி என்றும் ஆரோக்கியமாக 100 ஆண்டு வாழ இதுபோன்ற ஆசனங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.